ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலாரஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல் வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இன்று 11/11 மேஜிக் டே. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அபூர்வ நாள். இந்த நாளை யாருமே வந்து தவற விடாதீங்க. இன்று இரவு 11:11 இந்த ஏஞ்சல் நம்பரை இப்படி மட்டும் எழுதி பாருங்க. உங்களுடைய வேண்டுதல் உடனே வந்து நடக்கும், நீங்கள் கேட்டதும் உடனே வந்து கிடைக்கும். அப்படி இன்னைக்கு என்ன அதிசய நாள், நாளைக்கு தானே தீபாவளி வருது அப்படின்னு தானே நீங்கள் வந்து யோசிப்பீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11/11/2024 4-1-1 சேர்ந்து வந்திருக்கு. இந்த நாளை நாம் வந்து தவறவிடக்கூடாது. இந்த நாளில் குறிப்பிட்ட இந்த நேரத்தில் உங்களுடைய வேண்டுதலை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் சொல்கிறப்போ உங்களுடைய வேண்டுதல் உடனடியாக பலிக்கும். நிச்சயமாக நீங்கள் கேட்ட வரத்தை இந்த பிரபஞ்சம் சீக்கிரமாக உங்களுக்கு வந்து கொடுக்கும். அப்படியொரு அருமையான நாள். இந்த நேரத்தில் நாம் வந்து என்ன செய்யணும் அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால் பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் பாலாரஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறேங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். முதல்ல இந்த பரிகாரத்தை, அதாவது இந்த ஒரு வேண்டுதலை வந்து நாம் எந்த நேரத்தில் வந்து செய்யணும் அது குறித்து வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா 11 இன்று காலை 11 சரியாக இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம். அப்படி அந்த 11 தவற விட்டுட்டோம் அப்படின்னா 11:11 இந்த வேண்டுதலை நீங்கள் வந்து வைக்கலாம். காலை நேரத்தை தவற விட்டவங்க இரவு 11 இந்த வேண்டுதலை நீங்கள் வந்து செய்யலாம். அந்த நேரத்தையும் தவற விட்டவங்க இரவு 11:11 இந்த வேண்டுதலை நீங்கள் வந்து வைக்கணும். உங்களுடைய ஏதாவது ஒரு கோரிக்கையை வந்து எடுத்துக்கிறங்க. அதாவது உங்களுடைய ஆசை, ஏதாவது ஒரு ஆசை, உங்களுடைய விருப்பம் வந்து நிறைவேறணும்னு இருக்கும் இல்லையா, அந்த ஆசையை வந்து எடுத்துக்கிறங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்ததுன்னா அந்த ஆசை எடுத்துக்கிறங்க. இல்லை வீடு கட்டணும் அப்படின்னா அது வந்து நினச்சிக்கலாம். திருமணம் நடக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி நினச்சிக்கிறங்க. அதுக்கடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள் வந்துட்டு இருக்கோ அந்த ஆசை வந்து முதன்மை ஆசையாக வந்து எடுத்துக்கிட்டு அது வந்து சீக்கிரம் வந்து நிறைவேறணும். நிறைய முயற்சிகள் செய்து பார்த்துட்டோம், ஆனால் இதுவரைக்கும் தோல்வி மட்டும்தான் கிடைச்சது அப்படின்னு நிச்சயம் ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒவ்வொரு விஷயம் வந்துட்டு இருக்கும். அது பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, கடன் தொல்லை, குடும்ப பிரச்சனை, இப்படி எதுவாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணிக்கணும். அதாவது உங்களுடைய எந்த ஒரு விருப்பம் நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விருப்பத்தை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறோங்க. ஒரு வெள்ளை காகிதத்தை வந்து எடுத்துக்கிறோங்க. அந்த வெள்ளை காகிதத்தில் முதல்ல 4-1 எழுதிக்கணும். 11/11 இந்த எண்ணை வந்து எழுதிட்டுங்க. அதுக்கு கீழே வரிசையாக ஒரு 11 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எந்த பிரச்சனை வந்து சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனை வந்து சரியாகிவிட்டதாக நீங்கள் வந்து எழுதணும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ரொம்ப நாளாக வந்து திருமணம் வந்து நடக்கலை அப்படின்ற பட்சத்தில் எனக்கு நல்லபடியாக வரன் அமைந்து விட்டது அப்படின்னு 11 வந்து எழுதுங்க. இப்போது எனக்கு நல்லபடியாக வரன் திருமணம் அமைந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 எழுதணும். இப்போ குழந்தை பாக்கியத்துக்காக வந்து வேண்டி எழுத போகிறவங்க வந்து எனக்கு நல்லபடியாக குழந்தை வந்து பிறந்து விட்டது, எனக்கு குழந்தை வந்து கிடைத்து விட்டது அப்படின்னு வந்துட்டு எழுதுங்க. அதே மாதிரி 11 வந்து எழுதணும். ரொம்ப நாளாக வேலை கிடைக்காம வந்து அல்லாடிக்கிட்டு இருக்கவங்க எனக்கு நல்ல வேலை, நல்ல சம்பளத்தில் வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு ஒரு 11 வந்து எழுதுங்க. இப்படி உங்களுடைய அபிலாஷைகள் வந்து என்ன இருக்கோ அது வந்து நடந்து முடிஞ்சிட்டதா நீங்கள் வந்து 11 வந்து எழுதணும். கடன் சுமை இருக்கிறது அப்படின்ற பட்சத்தில் வாங்கிய கடனையெல்லாம் நான் திருப்பி கொடுத்துட்டேன், இப்போ நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு ஒரு 11 வந்து எழுதுங்க. இப்படி நடக்காத நல்ல விஷயத்தை நடந்ததா இந்த நாளில் 11 அளவில் நாம் எழுதுகிறப்போ 11 வந்து எழுதுகிறப்போ நடக்காத அந்த நல்ல விஷயம் உடனே நிச்சயமாக வந்து நடந்துடும். இந்த மாதிரி ஒரு 11 வந்து எழுதிவிட்டு அந்த விஷயம் நல்லபடியாக நடந்து விட்டதா கண்களை மூடி நீங்களே வந்து கற்பனை வந்து பண்ணிக்கிறீங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்ட்டு நீங்கள் தான் முத வந்து நம்பணும். அப்போ தான் அது உங்களுக்கு நல்லதாகவே வந்து நடக்கும். எந்த ஒரு வேலையை நாம் செய்தாலும், எந்த பிரார்த்தனையை செய்தாலும் நாம் அதை வந்து நம்மளுடைய குலதெய்வத்தை நினைத்து தான் வந்து செய்யணும். இப்போ குலதெய்வம் தெரியாத பட்சத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் வந்து இருக்கும் இல்லையா, அந்த இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த பிரார்த்தனையை வந்து செய்யலாம். இங்கே சொல்லப்பட்ட இந்த நேரத்தை
மட்டும் நீங்கள் கவனத்தில் வந்து வச்சுக்கிறீங்க. இன்று இரவு 11 மணிக்கு சரியாக நீங்கள் இதை வந்து செய்யலாம். 11 மணியை தவறவிட்டவர்கள் 11 மணி 11 நிமிஷத்துக்கு இந்த பரிகாரத்தை, அதாவது இந்த வேண்டுதலை நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வந்து செய்யலாம். சரியாக சொல்லணும் அப்படின்னா 11 மணி 11 நிமிஷத்தில் நாம் செய்கிறப்போ நமக்கு அதிகப்படியான பலன்கள் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு 2 வாய்ப்புகள் இருக்குது. இந்த 2 வாய்ப்புகளை எந்த நேரத்தில் வேணும்னாலும் நீங்கள் வந்து செஞ்சுக்கிறீங்க. இந்த நேரத்தை வந்து பயன்படுத்திக்கிறீங்க. உங்களுடைய விருப்பம் நம்பிக்கை மட்டுமே மூலதனமாக வைத்து தான் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்ய போகிறீங்க. பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுடைய ஆசைகளை வந்து சொல்ல போகிறீங்க. அந்த ஆசை நிறைவேறினதாகவும் நீங்கள் வந்து நினச்சிக்கிறீங்க. நிச்சயம் நீங்கள் நம்பிக்கை வைக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே வந்து நிறைவேறும். இந்த பிரபஞ்சமும் உங்களுடைய குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் அதற்கான வழியை உங்களுக்கு வந்து காட்டும். இதுதான் ரொம்ப எளிமையான ஒரு மெத்தடு தான். இதில் பூஜையோ புனஸ்காரமோ மந்திரமோ எதுவுமே வந்து கிடையாது. உங்களுடைய ஆசைகளை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு 11 முறை மட்டுமே எழுதி நம்பிக்கையோடு பிரார்த்தனை வைக்க போகிறீங்க. அவ்வளவுதாங்க இன்றைக்கான பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.